பணத்தை கொடுத்து வெளியே போயிருப்பாங்க. கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கரில் அவங்ககிட்ட கோனேரியா போன்ற நோய் வந்து அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குமாம் இருக்கலாம். இல்லை புட்டாலுமா மம்ஸ் சொல்லுவாங்க, அந்த நோயால பிரச்சனை வரலாம். ஆண்களுக்கு விந்துல வந்து வீரியம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன டாக்டர்? ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் உடலுறவுக்கும் செக்ஸுக்கும் தேவையில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, டெஸ்ட் டியூப் பேபி, இக்ஸி, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், நான் அதுக்கு தாண்டி போனால் குளோனிங்கு, ஸ்டெம் செல் தெரப்பி எல்லாம் இருக்கு. இந்த மன அழுத்தத்திற்கும் உடலுறவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா டாக்டர்? எப்போ உடம்பு நாளும் அஃபெக்ட் ஆகுதோ உடலுறவும் அஃபெக்ட் ஆகும். வணக்கம் டாக்டர் பாஸ்கட் நேர்களே, நம்மளோட சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு சிறப்பு மருத்துவரை நம்ம சந்தித்து பேசுவது வழக்கம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சந்திக்கிறக்கும் சிறப்பு மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நாராயண ரெட்டி, சீனியர் கன்சல்டன்ட் செக்ஸுவாலஜிஸ்ட். அவங்கள தாங்க பார்க்க போகிறோம். அவங்க சென்னை கிரிம்ஸ் ரோட் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்கள சந்தித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க டாக்டரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடலுறவில் அதிக நாட்டம் இருக்கும் டாக்டர். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அந்த உடலுறவு கொள்றதுல ரொம்ப அந்த அளவுக்கு நாட்டமாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? சில பேருக்கு அதிகம், சில பேருக்கு குறை இருக்கப்போ இயல்பு பா. அது இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலரி கிடைக்குமா, இல்லை எல்லாரும் வாழ்க்கையை ஒரே மாதிரி அமையுமா? மனிதனுக்கு மனிதனுக்கு வித்தியாசம் இருக்கும். க்வெஸ்சன் வந்து அந்த நாட்டம் வந்து வைஃபுக்கு ஒத்துவர் தான் இல்லையான்னு பார்க்கணும். இவருக்கு நாட்டம் கம்மியாக இருந்து வைஃப் நாட்டம் அதிகமாக இருந்தால் பிரச்சனை வரப்போகுது. இல்லை அந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு நாட்டம் இல்லைன்னு பிரச்சனை கிடையாது. அப்படி ஒருத்தருக்கு அதிகமாக இருந்தால் ஒருத்தருக்கு கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். மன ரீதியாக உடம்பு ரீதியாக என்ன கரைஞ்சி போச்சு, அதுக்கு தக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த போனால் சரியாக போயிடும். சார் டாக்டர், இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா அந்த ஆண்களுக்கு விந்துல வந்து வீரியம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன டாக்டர்? விந்துல வீரியம்ங்கிற வார்த்தைக்கே சரியான வார்த்தை கிடையாது. விந்துல உயிரணுக்கள் இல்லைன்னு சொல்ல முடியும், தான் வீரியம்ன்றது கிடையாது. விந்துல மூணு சேர்ந்து இருக்கு. விதை தயார் பண்ற உயிரணுக்கள், பிளாஸ்டேட் சுரபி தயார் பண்ற பிளாஸ்டேட் சுரபி திரவங்கள், செங்கல் வெசிக்கல் சுரபி திரவங்கள், மூணு சேர்ந்ததான். இப்போ ஒரு காஃபி டீல பால் சக்கரை டிகாஷன் இருக்கிற மாதிரி இது மூணு சேர்ந்ததான் விந்துன்னு வெளியே வர்றது. இதுல வந்து உயிரணுக்கள் எண்ணிக்கை 1% தான். இந்த 1% கம்மியாகிறதுக்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கு. முக்கியமாக வந்து பிறப்பு கோளாறுனால ஏற்படலாம். ரெண்டாவது நோயினால ஏற்படலாம். டியூபர்குலோசிஸ், வெளியே வந்து பணத்தை கொடுத்து வெளியே போயிருப்பாங்க கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கரில், அவங்ககிட்ட கோனேரியா போன்ற நோய் வந்து அது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குமாம் இருக்கலாம். இல்லை புட்டாலுமா மம்ஸ் சொல்லுவாங்க, அந்த நோயினால பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி சில நோய்கள்னால பாதிப்பு ஏற்படலாம். மூணாவது வந்து இன்ஜுரி, பசங்க விளையாடுறாங்க, கிரிக்கெட் பால் மேலே பட்டிருக்கலாம், ஹாக்கி ஸ்டிக் மேலே வேதனை பட்டிருக்கலாம், பைக்கில் வந்து கீழே வந்தவங்க அடிபட்டிருக்கலாம். அது மாதிரி இது மாதிரி அடிபட்டிருந்தால வெதை டேமேஜ் ஆகி தன்னுடைய உற்பத்தி கம்மியாகும். இந்த இன்ஜுரின்றது வந்து அடிபடுறது வந்து இது மட்டும் கிடையாது, ரேடியேஷன் இன்ஜுரின்னு சொல்லும். இந்த எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க, அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆனால் அது அவங்க விதையை பாதித்து அவங்க உயிரணுக்கள் தயாரிப்பு கம்மியாகும். சார் டாக்டர், அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தத்திற்கும் உடலுறவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? மன அழுத்தம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி கண்டிப்பாக செக்ஸ் பாதிப்பு ஏற்படுங்க. உடலுறவுக்கும் செக்ஸுக்கும் தேவையில்லை. நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, டெஸ்ட் டியூப் பேபி, இக்ஸி, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அதுக்கு தாண்டி போனா குளோனிங்கு, ஸ்டெம் செல் தெரப்பி எல்லாம் இருக்கு. செக்ஸே தேவையில்லை. இந்த பழைய மாதிரி செக்ஸ் பத்தி திங்க் பண்றதா இருந்தா உடலுறவை வச்சுக்கிறப்பாங்க, வர்ற விந்தில் உயிரணுக்கள் இல்லையா இல்லையான்றதான் பிரச்சனை. இருக்கா இல்லையா, அது இல்லாத காரணம் இதுக்கு முந்தி கேள்விய பதில் சொல்லியிருக்கேன் நான். ஸோ தக்க அளவில் அது இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த பெண்ணை கர்ப்பமாகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஒரு ஆணுக்கு தேவைப்பட்டது 15 மில்லியன் உயிரணுக்கள் 1 மில்லி லிட்டரில், அது ஏஷியன் பாப்புலேஷனுக்கு. அதோட கம்மியாக இருந்தால் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாகும். டாக்டர், இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய இளைய தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அது மாதிரிலாம் சாப்பிட்றாங்க, அது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது வருமா? அதாவது உடம்பு வச்சுக்கணுமன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பேலன்ஸ்டு டயட்டு ஃபுட்டு சாப்பிடணும். இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றப்ப அந்த பேலன்ஸ் கிடைக்காது, ஆகையினால உடலுடைய நலம் வந்து அஃபெக்ட் ஆகும்.
எப்போ உடம்பு இருந்தாலும் அஃபெக்ட் ஆகுதோ உடலும் அஃபெக்ட் ஆகும். டாக்டர், இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ஸாக இருப்பாங்க, பட் அவங்களோட ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்குரிய, அதாவது மூன்றாம் பாலினத்தை, ஸோ அவங்கள பற்றி உங்களோட கருத்து என்னென்ன, அது எதனால் ஏற்படுது? இந்த தேர்ட் ஜெண்டர்ன்றது வந்து அதை பற்றி இதுவரைக்கும் யாருக்கும் இதே மொத்தமாக இந்த காரணத்தால் வந்திருக்கேன்னு சொல்ல முடியல. மருத்துவ உலகத்தை இன்றைக்கு வரைக்கும் அதை காரணம் கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் என்ன சொல்ல பண்ணால் மருத்துவராக அதை வந்து இயல்பாக வந்திருக்கிறது, அதை நம்ம ஏற்றுக்கணும். அவனை கிண்டல் பண்ணுறதோ கேவலப்படுத்துறதோ அவங்கள புண்படுத்துறதோ சரியில்லை. டாக்டர், உங்களோட வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய இளைய தலைமுறையினருக்கு ஒரு ஐந்து டிப்ஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் டாக்டர், ப்ளீஸ். இளமை பகுதியில் வந்து முதல்ல செக்ஸ் மேலே முக்கியத்துவம் கொடுக்காமல் படிப்பு மேலே முக்கியத்துவம் கொடுங்க. படிப்புக்கு முக்கியம், உடல் ஆரோக்கியம் முக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும், சத்துணவு சாப்பிட்ணும், பேலன்ஸு டயட் சாப்பிட்ணும். இப்போ தான் சொல்லுவேன் ஃபாஸ்ட் ஃபுட் அது மாதிரி சாப்பிடாமா. மூணாவது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணணும், உடல் பயிற்சி பண்ணணும். நாலாவது வந்து ஒரு நாளைக்குமே 7-8 மணி வரைக்கும் தூங்கணும், அது ரொம்ப முக்கியம். கடைசியாக வந்து இந்த புகை பிடிக்கிறது, மது சாப்பிட்றது, போதைப் பொருட்களை பயன்படுத்துறது இதெல்லாம் விட்டுடணும். ஃபைனலாக நான் அன்மையாக சொல்லலை, மனசு அமைதியை கட்டுப்படுத்துறதுக்கு ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். அதுக்காவது நீங்கள் கடவுளை ப்ரே பண்ணுங்கள். கடவுளை வேறு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு எது மேலே நம்பி இருக்கோ அதை நான் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரே பண்ணிட்டு தூக்கத்துக்கு போங்க. அதை தவிர கிசு கிசுன்ற இந்த பத்திகளை வர விஷயம் சாப்பிட்டு எந்த ஹீரோயின் எந்த ஹீரோவோட போனால் அது மேலே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்கள் லைஃப் முக்கியமாக இருக்கணும், உங்கள் முன்னோட்டம் முக்கியம். வாழ்க்கையில் படிப்பு முடித்து ஸ்கூலு பிறகு காலேஜ் டிகிரி, டிகிரி முடித்து போஸ்ட் கிராஜுவேட் இல்லைன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் அது மாதிரி படித்து நல்ல வேலை வாங்கி உங்களுக்கும் நீங்கள் உதவணும், உங்கள் குடும்பத்துக்கும் உதவணும். அதுக்கு தேவைப்பட்டதை பாருங்கள். அதெல்லாம் விட்டுட்டு ஸ்மார்ட் ஃபோனில் நீலப்படம் பார்க்குறது, இந்த கிசு கிசு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லை ரசிகர் மன்றம் சினிமா ஹீரோக்கு ரசிகர் மன்றம் வச்சு அங்கே பாராபிஷேகம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி செயலெல்லாம் செயல்படாமல் நீங்கள் உங்கள் படிப்பு மேலே முக்கியத்துவம் கொடுங்க, உங்கள் ஆரோக்கியத்தை கொடுங்க. முக்கியமாக சொசைட்டியில் நல்ல பேர் வாங்கதான் முயற்சி பண்ணுங்க. சார் டாக்டர், உங்களோட பிஸியான செறிவிலும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து உங்களோட கருத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி டாக்டர். நல்லது. என்ன நேர்களே, டாக்டர் நாராயண ரெட்டி கன்சல்டன்ட் செக்ஸுவாலஜிஸ்ட் அவர்கள் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.